தமிழ்நாட்டின் சேனல் சார்பாக நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான அதே சமயம் சுவையான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம மதியானம் சாதம் வச்சிருப்போம், அது வந்து மிஞ்சிரும், அந்த சாதத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மிஞ்சி போன சாதத்தை வச்சு அது ஒரு சுவையான ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, முட்டைக்கோஸ், ஒரு பவுல் நான் சாதம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அந்த சாதத்துக்கு ஈக்குவலான குவான்டிட்டி நீங்க முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுக்கோங்க. கேப்சிகம் ஒரு நம்பர், கேரட் ஒரு நம்பர், பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸ், இதெல்லாம் பொடிச்சு பொடிச்சா நீட்டமா நறுக்கி வச்சுக்கோங்க. நைஸா நறுக்குனீங்கன்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நாலு பல்லு பூண்டு, அதே நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதே நல்லா பொடிசா அரைக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதே நீட்டமா இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்து நம்ம கடையில வாங்குற மசாலா பொடியெல்லாம் இதுல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வீட்டில் இருக்க பொடிகளை வச்சே சுவையா இப்ப செய்ய போறோம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அஜினோ மோட்டோ உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சால்ட்டு உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேருங்க, ரொம்ப முக்கியம், ஜீனி தான் சுவையை கூட்டும், அதனால கண்டிப்பா ஜீனி சேருங்க. ஒரு கப் ரைஸுக்கு இன்னைக்கு நான் மூணு முட்டை போட போறேன். முட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரைஸ் ரொம்ப சுவையா வரும். இந்த ஒரு பவுல் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தோசை தவா தான் தேவை. நல்ல கனமான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நல்ல கல் சூடான உடனே அதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கிறேன். ஆயில் நல்ல சூடு வரட்டும். நல்ல ஆயில் சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. ஆயில் நல்ல சூடு வருது, சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டை ஃபர்ஸ்ட் சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வேற எந்த காய்கறிகளையும் நம்ம வந்து அவ்வளவா வதக்க தேவையில்லை, லைட்டா வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டோம், நல்லா ப்ரௌன் கலர்ல மாறுது. இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்க்க போறோம். நீங்க ஃபிளேம ஃபுல்லா தான் வச்சுக்கணும், ஃபிளேம குறைக்கவே கூடாது. ஃப்ரைட் ரைஸ்ல அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஆனியன் சேர்க்கிறோம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம், ரொம்ப வதக்கிடாதீங்க, சும்மா லைட்டா வதக்கினா போதும். தோசை தவால செய்யும் போது ஒரு தனி சுவையா இருக்கும். தோசை தவா இல்லாதவங்க கனமான ஒரு இரும்பு சட்டி மாதிரி வச்சிருப்பீங்களா, அதுல கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஃபுல் ஃபிளேம் வைங்க அடுப்ப, அதான் முக்கியம். நீங்க இறக்குற வரைக்கும் அடுப்பு ஃபிளேம குறைக்கவே கூடாது. இப்ப முட்டைக்கோஸை ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸை மட்டும் சேர்த்து ரெண்டு விளக்கு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் மிச்ச காய்கறிகளை சேர்க்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்குறீங்கன்னா போதும், முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடும். வதங்கின உடனே உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் தெரியும். வதங்கினோடனே நீங்க அடுத்து வச்சிருக்க காய்கறிகளை ஒன்னொன்னா சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா வதக்க போறோம். யூஸ்வலா காய்கறிகள்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டயத்தில் அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க. நல்லா கிண்டி விடுங்க. காய் ஒரு நல்ல ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதில் தண்ணியோ வெறதுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம ஆயிலில் மட்டும் வதக்குறோம், அதுலேயும் நல்லா வதங்கிடும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம். நடுவில் குழி மாதிரி பறிச்சுக்கோங்க, அப்போ தான் முட்டை வெளியில் போகாது. இப்போ ஒரு முட்டையை சேர்க்கப்படும். நான் இங்கே மூணு முட்டை சேர்க்குறேன். மூணு முட்டை சேர்த்துட்டு முட்டை சேர்த்த உடனே எனக்குமே கிண்டிடாதீங்க, ஏன்னா முட்டை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி போயிடும். ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு கிண்டினீங்கன்னா தான் முட்டை நல்ல பெரிய பெரிய பீஸாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை ஊற்றிட்டேன், ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும். ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு, இப்போ கிளறி விடுங்க. நீங்கள் கிண்டும் போது முட்டை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கும் இந்த வெஜிடபிள்ஸுக்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போதைக்கு நான் சேர்க்க போகிறேன். உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கிளறி கிளறி விடுங்க. முட்டை வந்து ஒரு ஆஃப் பாயில் வந்தால் போதும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இப்போ முட்டையும் வெஜிடபிள்ஸும் ஒரு ஆஃப் பாயில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில்
நம்ம வந்து ரைஸ் சேர்க்க போறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கீங்க, அடுப்பு ஃப்ளேம் நம்ம குறைக்கவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுப்பு ஃப்ளேம் குறைச்சிங்கன்னா முட்டை ஸ்மெல் வந்துடும், இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடவே முடியாது, நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிளறிட்டோம், முட்டை நல்லா வெந்துருச்சு, அப்புறம் ஆஃப் பாயில் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் அதில் சேர்க்க போகிறோம். எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டி நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக கடையில் வாங்குற ஃப்ரைட் ரைஸில் அவ்வளவுக்கு அவங்க வெஜிடபிள் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம நிறைய காய்கறிகள் இதில் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ சாதத்தை கிண்டிட்டோம், கிண்டினோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி, சீரக பொடி, மிளகு பொடி, உப்பு, அஜினோ மோட்டோ ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் சீனி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட போகிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கிளறுறோம். கிளறி விடுங்க, ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிங்கன்னா போதும், நம்ம சூப்பரான சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். பாருங்க முட்டை எவ்வளோ பெரிய பெரிய பீஸா இருக்குன்னு பாத்தீங்களா. நம்ம உடச்சு ஊத்துனோம்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கிண்ட ஆரம்பிக்கணும், அப்பதான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா வரும் முட்டை. இப்ப பாருங்க சூப்பரா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சுவையா இருக்கும். வீட்டில் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸோ வேற ஸ்பெஷலான ரைஸோ எதுவுமே சேர்க்கல, நம்ம வீட்டில் ஆக்கின ரைஸ் மிஞ்சிடுச்சு, அதுலதான் செஞ்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டில் அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.